தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பி தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு தரும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி. இன்று குவைத்தில் வந்த முக்கியமான சில செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். குவைத்தில் சற்று முன் வந்த கொரோனா தகவல், 2820 நபர்களுக்கு புதிதாக நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இறப்பு 2 மரணம் பதிவாகியுள்ளது. குணமடைந்து வீடு திரும்பியவர்கள் 313 நபர்கள் வீடு திரும்பியுள்ளனர். ஐசியுவில் 12 நபர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா வார்டில் 87 நபர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்சமயம் குவைத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு இருக்கும் நபர்கள் 15,140 நபர்கள் இருக்கின்றனர். குவைத்தில் தவறி விழுந்து சிகிச்சையில் இருந்த இந்திய தொழிலாளி உயிரிழந்தார். குவைத்தில் ஆங்கில புத்தாண்டு 1/1/2022 அன்று புதியதாக கட்டுமானம் நடைபெற்று வருகின்ற இசபிலியா பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மேலிருந்து தவறி விழுந்து படுகாயத்துடன் ஃபரோனியா மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த 47 வயதான இந்திய தொழிலாளி ஒருவர் சிகிச்சை பலனளிக்காத நிலையில் நேற்று 7/1/2022 வெள்ளிக்கிழமை மாலையில் உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விபத்து தொடர்பான பாதுகாப்பு விதிகளை மீறியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூடுதல் தகவலும் வெளியாகியுள்ளன. குவைத்தில் கோவிட் 19 தடுப்பூசியின் 3வது பூஸ்டர் டோஸ் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அனைத்து தடுப்பூசி மையங்களின் முன் அனுமதியின்றி தடுப்பூசி போடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16 முதல் 50 வயதுக்குட்பட்டவர்களுக்கு முன் அனுமதியுடன் பூஸ்டர் டோஸ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, வேறொரு செய்திகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். குவைத்தில் நடைபெறும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது என்பி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே.